பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான், ஆனால் பொழுதன்னைக்கும் இதை பற்றி தானே பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி இதில் பார்க்குற எல்லா ரக மக்களையும் நம்ம வீட்லேயோ அக்கம் பக்கத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ சந்திச்சுட்டு தானே இருக்கோம். இன்றைக்கி தவறு செய்யாத மனிதன் யார் இருக்க முடியும்? தப்பு ரெண்டு வகைப்படும், ஒன்று மாட்டிக்கிறது, இன்னொன்று மாட்டிக்காமல் இருக்கிறது. இந்த மாட்டிக்கிற தப்பு இருக்குல்ல, இது ரொம்ப கொடுமையானது. போகிற வரவங்க எல்லாம் கேள்வி கேட்டு போவாங்க. இன்றைக்கி எத்தனையோ கோடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை கண்டமணிக்கு திட்டுறாங்க. ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கத்தானே செய்யுது. வாழ்க்கை எல்லாருக்கும் சில வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்துகிறவங்க தான் மேலே உயர்வாங்க. இந்த வாழ்க்கையே ஒரு பாடசாலை தானே. கற்றுக்கிட்டு நம்மளை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். இல்லைனா ஃபெயில் ஆகிட்டு அதே கிளாஸில் உட்கார வேண்டியது தான். பிக் பாஸின் ஆண்டவரை பற்றி பேசுவோமே, அப்படிதானே எல்லாரும் சொல்கிறாங்க. கலைத்தாயின் செல்லப்பிள்ளை. படம் நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போகிற கலைஞன் மட்டும் நினச்சிங்களா? ஒரு சேனலில் ஹோஸ்ட்டாக இருந்துட்டு அந்த சேனல்லையே தட்டி கேட்குற குணாதிசயம் எத்தனை பேருக்கு இருக்குது? குனிஞ்சு குனிஞ்சு கூழு கும்பிடு போடுற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம். தவறை மறந்து மன்னித்து கண்ணியத்தோடு வாழ கற்றுக் கொடுக்கிற மனம் இங்கே எத்தனை பேருக்கு இருக்குது? இது வெறும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதில் நிறைய உணர்வுகள் இருக்குது. நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்க பல கோடி மக்களுக்கும் சரி, சில இடங்களில் சார்காசம் தேவைப்படத்தான் செய்யுது. அவர்கள் மனதை புண்படுத்துவதற்காக இல்லை, புரிய வைப்பதற்காக. வேகமாக பரவியிருக்க இரண்டு வார்த்தைகள், ஒன்று மருத்துவ முத்தம், இன்னொன்று குறும்படம். பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஓதுறதில்லை. அழகு, அறிவு, தன்னடக்கம், வார்த்தையில் தெளிவு, தமிழின் அழகு, மக்களை கையாளும் விதம், தவறுகளை சுட்டி காட்டும் பண்பு, மன்னிப்பது, மறப்பது, அறிவுரை கூறுவது, இப்படி ஒவ்வொரு இன்ச்சா தெரிந்தோ தெரியாமலோ டிஆர்பியை ஏற்றிக்கிட்டே போகிறார். அவர் நடித்த படங்களில் எத்தனை அவதாரங்கள் அவர் எடுத்திருந்தாலும் இந்த இயல்பான மனித அவதாரம் பொருத்தமாக மட்டுமல்ல, அவர் பொறுப்பானவர்னு நமக்கு காட்டுதில்ல. சனி ஞாயிறு கிழமைகளை காதலிக்க ஆரம்பித்து விட்ட மக்களாகி போனோம்னா, எல்லா நாட்களை விட நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகள் ஸ்பெஷலாக இருக்க காரணம் என்ன? எப்படி ஒருத்தரை அத்தனை பேருக்கும் இப்படி வெறுக்க முடியும்? 24 மணி நேரம் நடந்த விஷயத்தை சுருக்கி ஒரு மணி நேரம் காட்டினதுக்கே இத்தனை கொந்தளிப்பாக மக்களுக்குள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஜூலி அவர்கள் எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களில் அப்படி ஒரு பரபரப்பு. உண்மையாக சொல்லணுன்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்ட்டாக ஜூலி இருந்திருக்காங்க. ஆனால் கிடைத்த இந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாமல் அவர்கள் போனது அவருக்கு பெரிய ஏமாற்றம். அடுத்தவனை கீழே இறக்கி ஒருபோதும் ஒருவனாலும் எந்த ரேஸ்லையும் வெற்றி பெற முடியாது. அதுவும் இத்தனை ஆயிரம் கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. தனக்கென்று இருந்த அந்த அடையாளத்தோடே தன்னம்பிக்கையோடு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிக்பாஸின் வீட்டில் அத்தனை கட்டிப்பிடித்தலும் தழுவல்களும் முத்தங்களும் பரிமாறப்படும் போது இந்த முத்தம் மட்டும் இவ்வளவு சுவாரஸ்யமாய் போனதுக்கு காரணம், இது கேமராவில் பதிவு செய்யப்பட்டாலும் நமக்காக எடிட் செய்யப்பட்டதுனால. இது ரொம்ப மறைமுகமாகவே வச்சிருந்ததாலோ என்னவோ தன்னுடைய வாயாலே சொல்ல வச்சார் கமல்ஹாசன். எப்படி இருந்தாலும் அவர் பேசலனாலும் குறும்படம் பேசிட்டு போயிருக்கோம். ஆனால் இதில் ஆரவ மட்டுமே குறை கூறுவது சரியா? தன்னையும் தன்னுடைய தன்மானத்தை பார்த்துக்கிறதும் ஒரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி உள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் ஒன்றுத்தையும் கற்றுக்காமல் இருக்கவங்களும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சி இவரை தொகுப்பாளராய் கொண்டதால் ரசனை பெற்றது மட்டுமல்ல, மக்களின் மரியாதையை பெற்றது. சமூக பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதை உணர்த்தியது. என் தங்கையை நான் வெளியே அனுப்புகிறேன். அவர்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். இந்த கட்டத்தில் அவரை உங்களுக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு இவர் மனதை காயம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஆறுதல் ஒரு மனிதனை இந்நேரம் மாற்றிருக்கணும். மாறினா அவங்களுக்கு நல்லது. 4 செவத்துக்குள்ளே இருந்த 45 நாள் தான் உலகம் என நினச்சி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை மறந்தது அவர்களின் தவறு. இனிமேல் தான் சமூக அக்கறையும் பொறுப்பும் இன்னும் 2 மடங்காக மாறணும். பார்க்கலாம், அது ஒரு பக்கம் இருக்க. இனி உள்ளே இருக்கவங்க என்ன மாதிரி எல்லாம் படம் காட்ட போகிறாங்கன்றத பார்க்க தானே போகிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். வெள்ளிக்கிழமையோடு உலகம் முடிய போகிறது கிடையாது. அந்த அனுபவம் கொண்டு அணுகுண்டு தயார் நிலையில் எப்போவும் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பொழைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம மக்களுக்கெல்லாம் ஒரு ஆவேசம்,
நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் வச்சு விட்டா ஓட்டிங் நல்லா பலமாக போகுமேன்னு. நியாயம்தான், ஆனால் அதுக்கும் நமக்கு ஒரு ஆண்டவர் தேவைப்படுறாரு.